வெல்கம் கிச்சன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, கம்பங்கூழ் வந்து குடிக்கலாமா, அது பர்டிகுலரா சுகர் பேஷண்ட் வந்து கம்பங்கூழ் குடிக்கலாமா, ஸோ கம்பங்கூழ் குடிச்சா என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்கு, அதை பத்தி தான் இந்த த்ரூ அவுட் வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போலாம். ஸோ உங்களுக்கு வெயிட் கெயினால நீங்க கஷ்டப்படுறீங்களா, இல்லை பிசிஓடி, தைராய்டு, பிசிஓசி, இல்லை சுகர், இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு, அதுக்கு ரீசன் வந்து உங்களோட வெயிட் தான் காரணம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான வகையில வெறும் ஃபுட்டு கண்ட்ரோல் மூலமா உங்களோட வெயிட்டை வந்து ஈஸியாகவே ரிடக்ஷன் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலில் வெயிட் குறைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, கீழே டைட்டில் இருக்கிற நம்பருக்கு உங்களோட ஹெல்த் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. கம்பங்கூழ் வந்து குடிச்சா என்ன ஆகும், கம்பங்கூழ் எல்லாருமே குடிக்கலாமா, அதுவும் பர்டிகுலரா சுகர் பேஷண்ட் வந்து கம்பங்கூழ் குடிச்சா எனக்கு வந்து சுகர் கண்ட்ரோலுக்கு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து கம்பங்கூழ் குடிக்கிறதுனால உங்களுக்கு சுகர் ஏறுமே தவிர உங்களோட சுகர் வந்து லெவல் ஆகவே ஆகாது. ஸோ உங்களுக்கு சுகர் வந்து ஹை தான் ஆகுமே தவிர உங்களுக்கு குறையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா, அவருக்கு வந்து சுகர் இருக்கு, ஸோ ஒரு 50 வயசு. ஸோ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு வந்து ஹாஸ்பிட்டல் போனப்போ டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு சுகர் வந்து 200 மேல இருக்கு, ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் ஒரு 150 கொண்டு வாங்க, அப்பதான் வந்து உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னதுனால அந்த கிளைண்ட் என்ன பண்ணிருக்காரு, அடுத்து ஒரு 10 அந்த ராகி கூழ் சாப்பிடுறது அண்ட் கம்மங்கூழ் சாப்பிடுறது, அப்புறம் ராகில ரொட்டி செஞ்சு சாப்பிடுறது, ஓட்ஸ் சாப்பிடுறது. ஸோ அவருக்கு இந்த பர்டிகுலரா இந்த ஒரு 10-15 டேஸ்ல அவர் இந்த மாதிரி கூழ் ஐட்டம் எல்லாம் நிறைய குடிச்சதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, 450 வந்து சுகர் என்ன போச்சு. ஸோ கம்பங்கூழ் அப்படிங்கிறது சுகர் பேஷண்ட்டுக்கு சுகரை கூட்டுமே தவிர குறைக்காது. ஜென்ரலாவே சுகர் பேஷண்ட் திரவ உணவை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஈஸியா வந்து டைஜஸ்ட் ஆயிடும், வித்தின் 1-2 குள்ள உங்களோட பிளட்ல இருக்கிற சுகர் லெவல இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ அப்ப வந்து உங்களுக்கு பசித்தன்மை வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் திரவ உணவா எதுவும் எடுக்காம கொஞ்சம் தடிமனான உணவுகளை எடுக்கலாம், அதாவது இட்லி தோசை மாதிரி, இல்லை மில்லட்ல வந்து பாத்தீங்கன்னா தோசை, சப்பாத்தி, இந்த மாதிரியான தடிமனான உணவுகளை எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட சுகர் கட்டுக்குள்ள வரும். அதை தாண்டி நீங்க திரவ உணவு எதுவா இருந்தாலும் கஞ்சி பதத்துல நீங்க எது குடிச்சீங்கனாலும் உங்களோட அது உங்களோட சர்க்கரையோட அளவுகளை கூட்டுமே தவிர குறைக்காது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கடிச்சு சாப்பிடுற மென்னு சாப்பிடுற உணவுகளை நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட சுகர் லெவல் வந்து நீங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். ஸோ அவ்வளோதான், இதோட வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் சுகர் பேஷண்ட் திரவ உணவுகளை கம்பங்கூழ் குடிக்கலாமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம சேனலோட கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அண்ட் முடிஞ்ச வரை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த மாதிரியான வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் நான் நெக்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.